நான்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தல், 18 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஆகியவை கடந்த ஏப்ரல் 18 நடைபெற்றது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் 297 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பிரதான அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என்று 37 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மக்கள் வாக்களிக்க தேவையான அடிப்படை வசதிகளை தேர்தல் ஆணையமும், பாதுகாப்பு பணிகளை போலீசாரும் துணை ராணுவமும் மேற்கொண்டிருக்கிறது. இதேபோல சூலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கு 324 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. இந்த தொகுதியில் 22 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். வெப் கேமராக்கள் மூலமாக வாக்குப்பதிவு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் முதல் வாக்கு அளிச்சிருக்கிறேன். முதல் ஓட்டு நம்ம சின்னமே, முதல் சின்னமே நம்மளுக்கு தான். எனவே முதல் வெற்றி நம்மளுக்கு என்கிறது 15 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய பகுதி மக்கள் மனதார அவங்க மனதில் வைத்த சின்னம். எனவே கண்டிப்பாக இந்த வாக்குப்பதி இந்த நடைகிற தேர்தலில் அமோகமான வெற்றி எதுக்குன்னு நம்முடைய அம்மா கொண்ட திட்டங்களை நம்முடைய முதல்வர், துணை முதல்வர், இங்கே இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்முடைய பகுதிக்கே முழுசாக நிறைவேற்றிக்கிறாங்க. அந்த வகையில் திட்டத்துக்கு தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஓட்டு. அம்மா கொண்டு திட்டங்களை நிறைவேறதுக்கு தான் இன்றைக்கி அந்த அனைவரும் ஓட்டு கேட்குறாங்க, போடுறாங்க. அதே மாதிரி நம்ம பகுதிக்கு போகும்போது யாருமே எந்த குறையுமே கேட்கல. ஏதாவது போனீங்கன்னா ஆளுங்கட்சி இருக்கும்போது பல குறைகளை கேட்பாங்க. எந்த பெயரில் எந்த குறையுமே இல்லை. அந்த வகையில் அற்புதமான ஆட்சி நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மனுடைய ஆட்சி இப்படி முதல்வர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நம்முடைய அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து, இருக்கின்ற நம்முடைய அமைச்சர் பெருமளோடு சேர்ந்து முதலமைச்சர் கொண்டு வர திட்டங்களையும் இந்த பகுதிக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். சூலூர் தொகுதியில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் ஆர்வத்தோடு காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த தொகுதிக்கு உட்பட்ட பாப்பம்பட்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த துளசி என்கிற 103 வயது மூதாட்டி ஆர்வத்தோடு தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். தள்ளாத வயதிலும் கூட ஓட்டு போட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதால் அவருடைய உறவினர்கள் அவரை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்திருந்தார்கள். செய்தியாளர்கள் அந்த மூதாட்டியிடம் ஓட்டு போட்டீர்களா என்று கேள்வி எழுப்பிய போது உற்சாகத்தோடு தலையாட்டியபடி தன்னுடைய கைவிரலை காண்பித்தார். அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரவக்குறிச்சியில் 250 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 63 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் இடைத்தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கு 15 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 257 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்து வருகிறார்கள். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மோகன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கவர்னர் கிரையில் இருக்கும் துவக்கப்பள்ளியில் வாக்களித்தார். வாக்குப்பதிவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். காலை முதலாகவே கிராமப்புற பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள். தமிழகத்தின் 13 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிரந்தவல்லி அருகே இருக்கும் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் 195வது வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்தோடு அங்கு வாக்கு செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்கு செலுத்துகிறார்கள். காலைல 6 மணிலேருந்து ஓட்டு போட நின்றுட்டு இருக்கோம். போன வாட்டி ஓட்டு இதுவாக வச்சதுனால இந்த வாட்டி நாங்கள் சீக்கிரமாக வந்து ஓட்டு போடத்துக்கு வந்திருக்கோம். ஓட்டு போடுறது எங்களோட உரிமை, அதுவும் இல்லாமல் கடமையும் கூடாது. அதனால் அங்கே ஓட்டு போட வந்திருக்கோம். லைனில் நின்று வரிசையாக போயிட்டுருக்கோம். முதமுறையாக ஓட்டு போட வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச எம்பி யார் யாரோ ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவேன். யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்காக தான் ஓட்டு போடுவேன். இதேபோல ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் வாக்குச்சாவடியில் 248வது வாக்குப்பதிவு மையத்தில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முன்னதாக மக்களவைத் தேர்தலின் போது மாதிரி வாக்குகளை அழிக்காமல் விட்டதால் வாக்குப்பதிவிற்கு இங்கு மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிடப்பட்டது. இந்த மறு வாக்குப்பதிவில் ஏராளமானோர் ஆர்வத்தோடு வாக்களித்து வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த திருவதிகை வாக்குச்சாவடி எண் 210 மறு வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கு மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் தற்போது அங்கு வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. பெரியகுளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வழுகப்பட்டியில் இருக்கும் 197வது வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.